கொண்ட விநியத்தை அஞ்சலி செலுத்த அழகி மண்டலம் மாவட்ட மக்களை அன்புடன் அழைக்கின்றேன். கூட்டத்திற்கு வருகை வருகை என்று முதலிலேயே வரவேற்றுக் கொள்கிறேன்.
பாசமுள்ளவர்களே, இந்த நாளிலே இந்த கூட்டத்தினுடைய தலைவராக இருந்து இந்த நாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம் பாசத்திற்குரிய ஆயரவர்களை, இங்கு கூடி இருக்கக்கூடிய அனைவர் சார்பாகவும் வருக வருக என்று அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். நம்முடைய சிறப்பு விருந்தினருக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. எதை என்று கேட்டால், அவர் எந்த மண்ணை சார்ந்தவர், ரீதாபுரத்தை சார்ந்தவர். அவரை பார்த்துட்டு கொண்டதே நமக்கு தெரியும் ஒரு தெய்வீக மொழி, ஒரு எளிமையான தோற்றம். அவருடைய சில பிரசங்களை நான் கேட்டதற்கு நேர்ந்தது. பார்க்கின்ற பொழுது சத்தம் இல்லாமல் பேசுகின்றார், ஆனால் சக்தியாக பேசுகின்றார். வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எளிமையாக இருந்தாலும் ஊடுருவி செல்லக்கூடிய ஆற்றல் படைத்ததாக இருக்கின்றது. இங்கு வருகின்ற பொழுது கூட அவருடைய எளிமையை பார்க்க முடிந்தது. இந்த இடத்திலே அருமையாக விரிப்பு விரிந்திருக்கக்கூடிய காரணத்தினால் தன்னுடைய காலணிகளை வெளியே கழற்றிவிட்டு உள்ளால் நுழையக்கூடிய ஒரு பக்குவமான, ஒரு எளிமையான மனதை வாழ்க்கை மூலமாகவும் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அருமை ஆயரை இந்த இடத்திலே பெற்றிருப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி கொள்கின்றோம். மார்த்தாண்டம் மறை மாவட்டம் குருக்களும் கன்னியர்களும் இறை சமூகமும் சேர்ந்து ஆயரவர்களோடு இணைந்து உங்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முதன்மைகளும் அதுபோல அருள் சகோதரிகளுடைய பிரதிநிதியாக அவர்களுடைய மாகாண தலைமையாக இருக்கக்கூடிய அருள் சகோதரி, அருள் தந்தையர்கள், அதுபோல அருள் சகோதரிகள், அருள் சகோதரர்கள் இந்த நாளை மிகுந்த வண்ணமயமாக்கிக் கொண்டிருக்கக்கூடிய மேதகு பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் அவர்கள். முதன்முறையாக நாங்கள் பெங்களூரில் நடைபெற்ற இந்திய கத்தோலிக்க ஆயப்பேரவை கூட்டத்தில் சந்தித்தோம். அன்று மலங்கரை திருப்பலி நடைபெற்றது. அந்த திருப்பலியில் நான் நம்முடைய பாவப்பரிகாரம் என்றாட்டு தமிழில் வாசித்தேன். இந்த ஆயருக்கு பெரிய ஒரு போராட்டம் அவருடைய மனசுக்குள்ளே ஏற்பட்டது. இந்த மலையாளம் விஷயத்தை எப்படி இப்படி தமிழ் பேசுறாருன்னு அவர் எல்லார்ட்டையும் கேட்டுட்டே இருந்தார். கடைசியில என்னிடத்திலே நேரடியாக வந்து கேட்டுமை சக்தி அது அடுத்த வருஷம் வாங்கிக்கலாம் தேவை என்பது கேட்கலாம். இந்த ஆண்டு எங்கு வந்தாலும் அது வந்து நம்முடைய மலை மாவட்டத்தில் எந்த நிகழ்வு நடந்தாலும் அந்த நிகழ்வுக்கு நான் விவிலியத்தோடு வருவேன். விவிலியத்திலிருந்து ஒரு வசனம் வாசித்து ஜெபித்துதான் அது ஆரம்பிப்பேன் என்று ஒரு உறுதியை நான் எடுத்திருக்கின்றேன். அதை கடைபிடிக்க முடியும் என்று நம்புகிறேன். நீங்களும் அதற்கு ஒத்துழைப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த விவிலியத்தை இதயத்தோடு சேர்த்து வைப்போம். கிட்னியோட அதோட சேர்த்து வைக்கின்றார், ஹார்ட்டோட சேர்த்து வைப்போம். அப்படி இதயத்தோட சேர்த்து வைத்தால் இயேசுவின் மனநிலை நமக்கு கிடைக்கும். ஒரு சிஸ்டர் உடனே நின்று சேர்த்து கடவுளுடைய வார்த்தையை நெஞ்சுக்கு நெருக்கமாக இதயத்தில் எழுதி வைப்போம். அப்போது ஆண்டவர் இயேசுவனுடைய மனநிலை நமக்கு கிடைக்கும். இத்தகைய ஒரு புதிய எழுச்சி ஒரு வாழ இந்த ஆண்டு நமக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும் என்று கூறி சுதந்திரத்திற்காக போராடினார். நமக்கு சுதந்திரம் கிடைத்தது இறை வார்த்தையினால். ஒரு தடவை சுதந்திர போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது அவர் ஏற்கனவே வட இந்தியாவில் இருந்தவர், குஜராத் மாநிலத்தில் உள்ளவர். தென்னிந்தியாவில் உள்ள மக்களுக்கு அவரை அதிகமா தெரியாது. அப்போது இதெல்லாம் மெட்ராஸ் பிரசிடென்சி. யாரோ அவர் சொன்னார்கள், நீ அங்கேயும் போக வேண்டும், மக்கள் உண்மை உங்களிடம் இருந்து கேட்க வேண்டும். எனவே அவர் ட்ரெயின்ல மெட்ராஸ் வந்தார். மெட்ராஸ் ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின் நின்றது. அவர் ட்ரெயினில் இருந்து கீழே இறங்கினார். அங்கே மக்கள் கூட்டம், மகாத்மா காந்தியை பார்ப்பதற்காக மக்கள் கூட்டம். அந்த மக்கள் கூட்டத்தில் அவர் இருக்கிறார். அவர் கீழே இறங்கி, ட்ரெயின்ல இருந்து கீழே இறங்கி அந்த பிளாட்ஃபார்மில் நிறைய மக்கள் கூடி இருக்கிறார்கள். அங்கே அப்படியே நிற்கிறார். மக்களுடைய சத்தம் நின்று விட்டது. அதன் பிறகு அவர் ஒன்றும் சொல்லவில்லை. எனவே பக்கத்தில் இருந்த ஒருவர் அவரிடம் சொல்கிறார், சார் ஸ்பீக் சம்திங், பீப்புள் வாண்ட் டு ஹியர் யூ, ஏதாவது பேசுங்க, நீங்க சொந்தத்துக்காக போராடுறீங்க, மக்கள் அதை கேட்காம இருக்கிறாங்க, ஏதாவது பேசுங்கன்றார். உடனே அவர் என்ன செய்தார், அவர் அந்த நியூ டெஸ்டமென்ட்
காப்பி எப்போதும் தன்னோடு வைத்துக் கொண்டிருப்பார். ஒரு நியூ டெஸ்டமென்ட் காப்பி, அதை எடுத்து மத்தையுடைய நற்செய்தி அதிகாரம் 5 இயேசுவின் மலைப்பொழிவை அவர் படித்து ஒவ்வொன்றாக அதை படித்து மக்களுக்கு படித்து காட்டினார். அதை படித்து முடிந்ததும் அதை மூடிவிட்டு தன்னுடைய பக்கத்தில் வைத்துவிட்டு அவர் மக்களிடம் சொன்னது, வீட்டுக்கு சென்று இதை பற்றி சிந்தியுங்கள், தியானியுங்கள் என்று சொன்னார். அதுதான் மகாத்மா காந்தியுடைய ஸ்பீச், ஃப்ரீடம் ஸ்பீச். அன்று நாம் அந்த வார்த்தைகளை நல்ல முறையில் ஏற்றுக்கொண்டு தியானித்திருந்தால் உண்மையான சுதந்திரம் நமக்கு கிடைத்திருக்கும். இன்று நாம் பிரிட்டிஷ் சேர்ந்து நமக்கு சுதந்திரம் கிடைத்திருக்கிறது, ஆனால் உண்மையில் நாம் சுதந்திரமாக இருக்கின்றோமா? அவருடைய மிகவும் முக்கியத்துவம் கொடுக்க இருக்கிறீர்கள். ஆனால் இறை வார்த்தை நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தந்தை மகன் மறுவந்திப்பு இயக்கத்தின் நூற்றாண்டு விழாக்கான ஆயத்தமாகும் மரங்களை சிறையாணி கத்தோலிக்க திருச்சபையை உமக்கு சமர்ப்பணமாக்குகின்றோம். இயக்கம் நிறைந்தவரும் நினைவாழ்வு தரும் வார்த்தையுமாகிய இறைவான் இறைவார்த்தை ஆண்டில் மீனவராகவும் குடும்பமாகவும் திருச்சபை சமூகமாகவும் இறைவார்த்தையை வாசித்து கற்றறிந்து தியானம் செய்து ஜெபிப்பதன் வழியாக உமது குரலை நாங்கள் கேட்க அருள் புரிவீராக. இறை வார்த்தையில் பிரசன்னமாயிருக்கும் ஆண்டவரே, உம்மை நாங்கள் அனுதினம் சந்தித்து உம்மோடு இணைந்து ஆனந்தமும் ஆற்றலும் தூய்மையும் மகிமையும் நலனும் பெற்று உள்ளத்தில் அதை அனுபவமாக்கிக் கொள்ள எங்களுக்கு உதவி அருளும். எங்கள் உள்ளங்களில் ஒளியும் ஞானமும் வழங்கி எங்கள் இதயங்களை அன்பாலும் அமைதியாலும் நிறைத்தருளும். வார்த்தையாகும் ஒளிச்சுடர் நாங்கள் வாழும் உலக சூழலில் ஊடுருவி ஒளிர ஆற்றலை தந்தருவீராக. வார்த்தையை வாழ்வாக்கி சான்று பகர்கின்ற சீடர்களாக மாற எங்களுக்கு அருள் புரிவீராக. இறைவார்த்தையால் புரிதப்படுத்தப்பட்டு செய்தியின் நறுமணம் வீசுகின்றாக எங்களை சுவையாமி கத்தோலிக்க திருச்சபையை மறுவந்திப்பின் நூற்றாண்டில் மற்றும் மறு அர்ப்பணம் செய்ய மறுவுருவான வார்த்தையின் தாயான் இந்திய நாட்டில் இறை வார்த்தை விதையை விதைத்த எங்கள் காவல் தந்தையாம் திருத்தூதர் தோமாவே, அனைத்து புனிதர்களுமே
அழகத்துக்குரிய மாறிவானியோ சாண்டகையே, அழகத்துக்குரிய மாறிவானியோ சாண்டகையே, நாங்கள் இறை வார்த்தையை வாழ்வாக்கி புதுப்படைப்பாக மாற எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்.